ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு என்ன சூப்பரான தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, நீலகிரி மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய கிராம ஊராட்சி செயலாளருடைய பணி விபரங்களை நம்ம ஆர்டிஏ மூலமாக கேட்டிருந்தோம். அதை நமக்கு தகவல்களாக கொடுத்துருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இண்டை கொடுத்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாப்பு, டெக்கோடிகள், கிராம சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகளை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொகுப்பு, இப்படி 700க்கு மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் எடுக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ள போகலாம். தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றக்கூடிய கிராம ஊராட்சி செயலாளருடைய பணி விவரங்களை நம்ம ஆர்டிஏ மூலமா கேட்டிருந்தோம். பல்வேறு மாவட்டங்களை இது வரைக்கும் நமக்கு தொடர்ந்து பதில் தந்துட்டு இருக்காங்க. அதை தினமும் ஒரு காணொலியா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டத்தில் மொத்தம் 4 ஒன்றியங்கள் இருக்கு. அதுல 4 ஒன்றியங்கள்லையுமே நமக்கு பதில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒன்றியத்தில் மட்டும் முழுமையற்ற தகவல்கள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மேல்முறையீடு பண்ணியிருக்கோம். தகவல் கிடைத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக பார்ட் 2 காணொலியாக அது வெளியிடப்படும். எந்த ஒன்றியங்கள்லாம் பதில் கொடுத்துருக்காங்கன்னா, உதகை, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், இந்த 4 ஒன்றியங்கள்லையுமே நமக்கு பதில் கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம என்ன கேள்வி கேட்டால் அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரே ஊராட்சியில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விபரங்கள், 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விபரங்கள், 3 ஆண்டுகளுக்கு குறைவாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விபரங்கள், காலி பணியிடங்கள், அப்புறம் சொந்த ஊராட்சியிலே ஒர்க் பண்ணக்கூடிய ஊராட்சியருடைய பணி விபரங்கள், அவங்க ஊராட்சி தற்போது பணியாற்றக்கூடிய ஊராட்சியில் பணியில் சேர்ந்த நாள், அப்புறம் அவங்களுக்கு அரசு சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அலைபேசி எண், அதாவது சியூஜி நம்பர், இந்த 7 விதமான தகவல்களை நம்ம ஆர்டிஏ மூலமாக கேட்டிருந்தோம். ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஒவ்வொரு மாடல் கொடுத்திருந்தாலும் ஓரளவு நம்ம கேட்ட தகவல்களை அவங்க வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் பிஏஓ அவங்களுக்கு. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பார்க்க இருக்கிற வந்து குன்னூர், ஒரு ஒன்றியத்தை மட்டும் பார்த்துட்டு இது அடுத்த கட்டமாக என்ன பண்ணணுங்கிற ஆலோசனையை உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். குன்னூர் ஒன்றியத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடியவங்க 3 பேர், 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றவங்க 3 பேர், 3 ஆண்டுகளுக்கு குறைவாக பணியாற்றுறவங்க யாரும் இல்லை. அவங்க இப்போ பணியாற்றக்கூடிய ஊராட்சியில் பணியில் சேர்ந்த நாள் இதில் கொடுத்துருக்காங்க, 2019 2021. நிரந்தர ஊராட்சி செயலாளர் இல்லாமல் காலி பணியிடங்கள் வந்து 3 காலி இடங்கள் இருக்கு. சொந்த ஊர்லேயே ஒர்க் பண்றவங்க இந்த 3 பேரும். கிராம ஊராட்சி செயலாளருக்கு அரசு அலைபேசி தொடர்பு எண் வழங்கப்படவில்லை. இந்த ஒன்றியத்தில் அரசு சிஜி நம்பர் கொடுக்கப்படல. ஓகே, இதே போல மற்ற 3-4 ஒன்றியங்களையும் நமக்கு கொடுத்துருக்க பதில்கள் எல்லாமே இந்த PDFயோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கும். இந்த தகவல்களை நான் ஆர்டிஏ மூலமாக பெற்றேன். ஏன் உங்ககிடம் நான் ஷேர் பண்ணுறேன், என்ன நோக்கம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நிறைய ஊராட்சிகளில் தொடர்ந்து ஒரே ஊரில் அவங்க பணியாற்றி வர்றதுனால நிறைய இஷ்யூஸ் பொதுமக்களுக்கும் இல்லை உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் இவங்களுக்கும் இடையே நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதை அவங்க லீகலாக கொண்டு போய் நிரூபிக்கிறது எல்லாமே ரொம்ப சிரமம். ஏதாவது பகை போட்டி பெறமான்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். ஆனால் அரசாணைகளை பயன்படுத்தி தற்போது 2022-2023 ஊராட்சியுடைய பணிகள், அந்த சேவைகள், நிபந்தனைகள், விதிகளில் பயன்படுத்தி நம்ம இவங்களை பணி மாறுதல் செய்யக்கூறி பிடிஓ இல்லைன்னா மாவட்ட ஆட்சியர், சென்னை டைரக்டர், முதலமைச்சர், அசிஸ்டன்ட் டைரக்டர் இவங்களுக்கெல்லாம் லெட்டர் அனுப்பலாம். அது எப்படி அனுப்பணும், அதுக்கான மாடல், அதுக்கான ஜிஓ, அது என்ன ப்ரொசீஜர் பயன்படுத்துன்னு சொல்லி ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி ஒரு காணொலி வெளியிட்டிருக்கேன். அதனுடைய மாடல் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. அந்த மனு அனுப்பும்போது இந்த தகவல்களை இணைத்து அனுப்புங்க. உங்கள் ஒரு ஊராட்சிக்குன்னு சொல்லி தயவுசெய்து மூவ் பண்ணாதீங்க. அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரொம்ப மிக மிக கடினம். என்ன பண்ணுங்க, ஒன்று உங்கள் ஒன்றியத்துக்குன்னு மூவ் பண்ணுங்க, இல்லையா உங்கள் மாவட்டத்தில் உள்ள எல்லாத்துக்குமே மூவ் பண்ணுங்க. நான் தந்திருக்கக்கூடிய தகவல்கள் அப்படியே அட்டாச் பண்ணி உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற எல்லாரையும் 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றவங்களை வேறு ஊராட்சிக்கு பணிமாறுதல் பண்ணுங்க. சொந்த ஊரில் இருக்கிறவங்கள சொந்த ஊர் அல்லாத ஊராட்சிக்கு பணிமாறுதல் பண்ணுங்கன்னு சொல்லி மூவ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாது காலி பணியிடங்களை நிரப்ப சொல்லியும் கோரிக்கைகளை வைங்க. அரசு சார்பில் சிஜி நம்பர் கொடுக்காத ஊராட்சி செயலருக்கு சிஜி நம்பர் கொடுக்க சொல்லி வலியுறுத்துங்க. இந்த 4 கோரிக்கைகளை நீங்கள் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஏற்கனவே சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியத்தில் பணிமாறுதல் ஏற்கனவே லெட்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அதை நம்ம ஒரு காணொலியாக வெளியிட்டிருந்தோம். அதே போல் நீங்கள் பண்ணி உங்களுக்கு அஃபீஷியலாக லெட்டர் ஏதாவது கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அது நம்முடைய சேனலில் ஒரு காணொலியாக வெளியிடப்படும். ஏன்னா அது மற்றவங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இன்னும் உந்துதலை ஏற்படுத்தும். அவங்களும் மூவ் பண்ணால் சக்ஸஸ் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையை
இன்னும் அதிகப்படுத்தும். இந்த பிடிஎஃப் ஃபைல், எல்லா வீடியோட லிங்க், இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே என்னோட சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாள் பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.